The Supreme Court has struck down the electoral bond scheme, comprehensively struck it down, and all the provisions that were made to bring it into effect in the Income Tax Act, in the Companies Act, etc., everything has been struck down. They have held that this violates the fundamental right to information of citizens to know about who is contributing this much money to political parties, etc. They have also struck down the amendment made which allowed unlimited political contribution being made by companies to political parties. வணக்கம். இது கேள்விக்களம். இந்திய ஜனநாயகத்தில், இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அனாமதேய தேர்தல் பத்திரங்கள் என்கிற அந்த நடைமுறையை இன்று சட்டவிரோதம் என்று அறிவித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களும் தனியார் முதலாளிகளும் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் வழங்குகிறார்கள் என்றால் யார் தருகிறார்கள் என்றே இல்லாமல் யார் எந்த கட்சிக்கு நன்கொடை தந்தார்கள் என்கிற விவரத்தை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான உரிமை மக்களுக்கு இல்லை என்று கடந்த 5-6 ஆண்டு காலமாக சொல்லப்பட்டு வந்த நடைமுறையிலிருந்த ஒரு சட்டம் இன்றைக்கு செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலில் காலம் கடந்த தீர்ப்பு இது என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இது தவறு என்று சொன்னது, சட்ட ஆணையம் தவறு என்று சொன்னது, ரிசர்வ் வங்கி தவறு என்று சொன்னது, இப்போதுதான் உச்சநீதிமன்றம் தாமதமாக இதை சொல்கிறது என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தேர்தலில் வரக்கூடிய காலங்களில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும், இந்த திட்டத்தை அமல்படுத்திய பிஜேபி வேறு புதிய வழிமுறைகள் எதையேனும் இதில் கடைபிடிக்கப் போகிறார்களா, இது தேர்தல் சீர்திருத்தம் என்கிற கோணத்தில், ஜனநாயகம் என்கிற கோணத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விவாதிக்கப் போகிறோம். நம்முடைய அமர்வில் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஆனந்த் சீனிவாசன், திமுகவின் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன், பேராசிரியர் திருமதி ராஜலட்சுமி, விமர்சகர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன், அனைவருக்கும் வணக்கம். முதற் பார்வையை நான் சுருக்கமாக ஒவ்வொருத்தரிடமும் கேட்க விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு வந்து எதிர்பார்க்கப்பட்ட லைனில் இருந்ததா அரவிந்த்? சுப்ரீம் கோர்ட்டோட ரீசன்ட் ஜட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த தீர்ப்பு கடைசியாக படித்து முடிக்கிற வரைக்கும் இதே லைனில் தான் இந்த ஜட்மெண்ட் இருக்குமாங்கிற எதிர்பார்ப்போட தான் எல்லாம் பார்த்தோம். பட் இந்த ஜட்மெண்ட் இதை தவிர வேறு எப்படி கொடுத்துருக்க முடியாது? உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கும்போது இந்த தீர்ப்பை வேற எப்படியுமே கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிறதான் அங்கே இருக்க வழக்கறிஞர்களோட கண்ணோட்டமாக இருந்துச்சு. பட் சமீப காலமான உச்சநீதிமன்றத்தோட செயல்பாட்டை பார்க்கும்போது இது கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்குது. இந்த தீர்ப்பு நம்பிக்கை கொடுக்கு, எதற்கான நம்பிக்கை? நாட்டோட ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள், இந்த தேர்தல் பத்திரங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கொடுக்காது. ஏன்னா ஒரு அனானிமஸான ஒரு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படிங்கிற இதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் அவரோட தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6,600 கோடியில் பாஜக ஆளும் கட்சி, ஒன்றிய ஆளும் கட்சி, ஒன்றிய அரசோட இருக்கிற ஆளும் கட்சி, இரண்டாவது நாட்டில் இருக்கிற பெரிய கட்சி காங்கிரஸ் வெறும் 1,000 கோடியோ. 6,000 கோடி எங்கே இருக்குது? 6,600 கோடி எங்கே இருக்குது? 1,000 கோடி எங்கே இருக்குது? இரண்டாவது பெரிய கட்சி, நாட்டோட இரண்டாவது பெரிய கட்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வெறும் 1,000 கோடி தான். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல், ஒரு சம அளவே, ஒரு சம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமல் ஒரு தேர்தல் அரசியலை எப்படி கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள முடியும்? ஸோ அதனால் அந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டனாச்சு இந்த தீர்ப்பு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்ம முன்னாடி தென்படுது. ரைட். திருமதி ராஜலட்சுமி, உங்கள் பானம் கோணம் இதில் என்ன? இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்கிறீங்களா? பிஜேபிக்கு இது பின்னடைவா? எப்படி பார்க்குறீங்க? இது எந்த கட்சிக்கும் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது, இது பெருசாக ஏற்படுது என்றும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பணம்னு சொல்லும் பொழுது தேர்தலுக்கு எவ்வளோ பணம், 1,000,000 கோடிகளில் செலவாகுது, அது ஒரு நாட்டோட தேர்தல்னு சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளோ பணம் புரளுது, எங்கெங்கேருந்து வருது, அது எப்படி நம்ம ஈரோட்டில் புகுந்து விளையாண்டது, திருமங்கலம் பாம்பெல்லாம் இப்படி பாம்பெலாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஆகையினால இந்த தேர்தல் பிஜேபி அரசு எடுத்த முயற்சி என்னென்னா, இந்த தேர்தல் பணம் வந்து கருப்பு பணமாக புழங்காமல் அது பேங்க் மூலமாக வரட்டும் என்பது தான். அதையும் வந்து இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த சாத்திய கூறுகள் எப்படி இருக்கிறது? இதுவே வந்திருக்கு, நீங்கள் பணம் வந்திருக்கிறது பார்த்தா நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லுவோம், இவன் மாநில கட்சிகளுக்கே 600 கோடி 500 கோடியெலாம் வந்திருக்கு. ஆகையினால இது வந்து இது ஒன்று தான் பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்தல் பணத்தை நம்ம உண்மையாக அதை ஒற்று பார்க்க போகும்போது, ஆகையினால ஒரு
பிளாக் மணி இராடிகேஷனோட ஸ்கீம்களோட சின்ன ஒரு இடர்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒயிட்டாகவே, அதாவது வங்கி மூலமாக பணம் வந்து தேர்தலுக்கு செல்லலாம். சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கு பணமே வந்து அரசாங்கம் கொடுக்குது, அங்கே வந்து குறைவாக செலவிக்கலாம். அதே சமயத்தில் சில கம்பெனிகளும் கார்பரேட்டுகளும் எடுத்து தேர்தலை நடத்துகின்றன. இது வந்து உண்மையான இந்த டெமோக்ரஸியில் ஒரு காஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். ஆக உண்மையாக நடக்கிறது என்னன்னு எல்லா கலை நிலவர எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால் இது வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த எந்த வழியில் தேர்தல் செலவுகளை, அதாவது வெளி கொண்டு வர முடியும், அதை குறைக்க முடியும், அதிலுடைய கள்ளப்பண புழக்க பல இது கருப்பு பண புழக்கத்தை தடுக்க முடியும். நன்றி மேடம். அதாவது எந்த கட்சிக்கும் இது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. தேர்தலில் வந்து கருப்பு பணம் புழங்கிறத தடுக்கிறதுக்கு வங்கிகள் மூலமாக வெள்ளப்பணம் மட்டும் கட்சிகளுக்கு போகணும் அப்படின்னு எடுத்த முயற்சியில் ஒரு பின்னடைவு. இது மட்டும் இல்லை, தேர்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணம் மட்டும் புழங்கலை, வாக்காளர்களுக்கு செலவு பண்ணுற இடைத்தேர்தல் பணமோ அல்லது எம்எல்ஏக்களுக்கு விலை கொடுத்து வாங்குகிற பணமோ வெள்ளப்பணத்தில் வாங்குறதில்ல, இந்த பேங்க்கில் வராத பணத்தில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற வேறொரு கோணத்தை சொல்கிறீங்க. ஆனது உங்கள் கோணம் இதில் என்ன? ஃபஸ்ட்டு வந்து யாருக்கும் பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். இந்த சேர்ந்த ஒரு டெமோக்ரஸியோட ஜேர்னியில் அமெரிக்காவில் 300 வருஷம் ஆச்சு ஒரு டெமோக்ரஸி ஃபுல்லாக வரத்துக்கு, இங்கிலாண்டில் ஒரு 600-700 வருஷம் ஆச்சு. அதை நம்ம 75 வருஷத்தில் சுருக்க பார்க்குறோம். கார்ப்பரேட் ஃபண்டிங், அன்லிமிட்டெட் கார்ப்பரேட் ஃபண்டிங் இருக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட். இது இதே அடுத்த இன்றைக்கி இந்த எலெக்ஷனுக்கு பெருசாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 20 வருஷம் கழித்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பேசப்படும். ஏன்னா இது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸில் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து Article 19(1) கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதனால் நோ பார்லிமெண்ட் கேன் ஓவர் டர்ன் திஸ் ஜட்ஜ்மெண்ட். அதாவது 534 பேர் ஓட்டு போட்டால் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் டர்ன் பண்ண முடியாது. இது பேசிக் ஜட்ஜ்மெண்ட். இது அடுத்தது அம்மையார் சொன்னதை சொல்கிறேன். யார் லாஸ் மேக்கிங் கம்பெனி பணம் கொடுக்கறத எப்படி வெள்ளப்பணமாக இருக்க முடியும்? குவிட்ரோ குவோங்கிறத சந்திரசூத் யூஸ் பண்ணியிருக்கார். குவிட்ரோ குவோனா ஒரு நஷ்டப்பட்ட கம்பெனி தானம் ஒரு டொனேஷன் கொடுக்கறதுனா அவனுக்கு ஏதாவது வராமல் கொடுப்பானான்னு அவர் கேட்டிருக்காரு. இல்லை ஆதாயத்துக்காக கொடுக்கறது இன்ன பலனை நீங்கள் தர, அப்போ அது என்ன பலனுக்காக கொடுத்த பணம் கருப்பு பணம் தானே? அப்படி வெள்ளப்பணமாக இருக்குன்னா நான் தான் கொடுத்தேன் பேலன்ஸ் ஷீட்டை டிக்ளேர் பண்ண வேண்டிதானே. இதில் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா ஷெல் கம்பெனிங்கிறதுக்கும் நிறைய கொடுத்துருக்கும்னு. இதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு பின்னாடி ஒரு நாளைக்கு பிஎம் கேர் ஃபண்ட்ஸுக்கும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி அல்ஜசீரால வந்திருக்கிற ஒரு கட்டுரையில் வெளிநாட்டுக்கு இந்த பணங்கள்லாம் போய் அங்கேருந்து ரூட் பண்ணப்பட்ட விவரங்கள் கூட இதில் வெளியாகும். அப்படி மேடம் வந்து இது வந்து யாருக்கும் பின்னாடி வேலைன்னா இங்கே ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள். எஸ்பிஐ இதுக்கு அகேன்ஸ்டாக போய் எங்களுக்கு டைம் வேணும், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம், இப்போ எங்களால் கவுண்ட் பண்ண முடியல, எங்களுக்கு எண்ணம் மறந்து போயிடுச்சு, அதனால் வந்து எங்களால் எண்ணி பேப்பரை வந்து சப்மிட் பண்ண முடியாது, March 13 எங்களுக்கு 3 மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் நிர்மலா சீதாராமன். வாய்க்கு வந்தபடி அவங்கள திட்டினதை டேப்பெல்லாம் இருக்குது. ஸோ சொல்ல சொல்லுங்கள், இனிமேல் வந்து March 13 எந்த ஷெல் கம்பெனி எந்த கட்சி, எங்கள் கட்சி கொடுத்தோம்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், எந்த ஷெல் கம்பெனி எந்த கட்சி கொடுத்ததுன்னு லிஸ்ட்டை கொடுக்கட்டுமே. ஸோ எஸ்பிஐ வந்து இதை எடுத்த எடுப்பிலேயே ஹானர் பண்ணாது, மாறாக எனக்கு சந்தேகம். அது வந்து ஒரு காலத்தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்றீங்க? டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இன்னும் நான் கேட்குறேன், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஈவன் யூபிஏ சேர்மன் சோனியா காந்தியே ஒரு அட்வர்ஸ் ஜட்மெண்ட் வந்தோடனே ரிசைன் பண்ணாங்க, பல மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணாங்க. நாங்கள் இதை தார்மீக பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஏன் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி ஏன் ரிசைன் பண்ணல? அவர் பொறுப்பேற்கிறதுக்கு இதில் என்ன இருக்கு? ஹோல் கவர்மெண்ட் அதை டிஃபண்ட் பண்ணிருக்கு. ஜெட்லி தொடங்கி 6 வருஷத்துல ஜெட்லி குருவை யாருன்னு சொன்னாங்க? அவர் சொன்ன பாதையில நான் போயிட்டு இருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஊருக்கே உபதேசம் பண்ற நிர்மலா சீதாராமன் இது வந்து சாதாரண நோட்டீஸ் விடல. சோனியா காந்தி கேஸ்ல ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு நோட்டீஸ் தான். இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட்டை நீங்க அமெண்ட் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல ஜஸ்டிஸ் கிருஷ்ணா கோட் பண்ணோம்னா இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கடவுள்கிட்ட தான் போகணும், ராமரை போய் தான் கேட்கணும், ரைட்டா? ராமர் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறது இல்லை. அதனால் இந்த ஜட்மெண்ட்டை ஏற்றுக்கணும். அப்போ இது யாருக்குமே பின்னாடி இல்லைன்னா இங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி சன் நியூஸில் ஒரு சத்தியப்பிரமாணம் எடுக்க சொல்லுங்களேன், பார்க்கணுங்களேன்.
நிச்சயமாக மார்ச் 13ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் எல்லாம் வராது. இந்த ஆள் இவ்வளோ கொடுத்தான், இந்த ஆள் இவ்வளோ கொடுத்தான், காங்கிரஸ்க்கு இவ்வளோ கொடுத்தான், திமுகக்கு இவ்வளோ கொடுத்தான், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இவ்வளோ கொடுத்தான், பிஜேபிக்கும் எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னு. இந்த ஷெல் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகிட்ட காசையே வாங்க மாட்டோம், ஷெல் கம்பெனியை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க போடட்டுமே, ஏன் அப்பீலுக்கு போவாங்க? ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்களேன். இல்லை, பெரும்பாலான ரிவ்யூ வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. அதே பெஞ்சு தான் ரிவ்யூ சொன்னாங்கல்ல, ரிவ்யூக்கு போனால் இதே பெஞ்சு சொல்லி தான் பிஜேபியில் பிஜேபிக்கா இது பின்னடைவு இல்லைன்னா இது சத்தியப்பிரமாணம் எடுக்க வேண்டியதானே. இல்லை, இது நிர்மலா சீதாராமன் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், தார்மீக பொறுப்பு இருக்கணும். எப்படி நாங்கள் என்ன கேட்குறேன், ராஜா ரிசைன் பண்ணார்ல, நாங்கள் ரிசைன் பண்ண வச்சோம்ல, கனிமொழி மேடம் ஜெயிலுக்கு போகலையா, கேஸ் ப்ரூவ் ஆச்சா கோர்ட்டில், இங்கே ஜட்மெண்ட்டே வந்துடுச்சே சார், ஏன் இப்போ பிகே பன்சல் ரிசைன் பண்ணலையா, அஸ்வினி இது ரிசைன் பண்ணலையா, காமர்ஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ணலையா, உங்களுக்கு நான் பட்டியல் லிஸ்ட்டு, எங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருந்தது, எங்கள் சேர்மனே ரிசைன் பண்ணிட்டு திரும்பி போய் நின்னாங்க. தைரியம் இருந்தால் ஃபஸ்ட்டு இது பேக்டோர் என்ட்ரி, ராஜ்யசபா கேஸு டைரெக்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்களா. சரி, கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருக்குமார், நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும், இது வந்து இதில் எப்படியாவது காலம் தாழ்த்துற உத்தியும், இத்தனை நாள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், மக்களுக்கு தெரியாமல் யார் எந்த கட்சி காசு கொடுத்தாங்கன்றது அரசாங்கத்துக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக இருந்தது, எதிர்கட்சிகளுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, இப்போ தெரிய வரப்போகுது, அதுக்கும் முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு திரு ஆனந்த் சீனிவாசன் சந்தேகப்படுறார். இப்போ திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் காங்கிரஸுடைய பிரத்யேக பட்டய கணக்காளர், அவர்கிட்ட அவங்க வந்து 2009 எலெக்ஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 55 கோடி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். அதே 55,000 கோடி கம்பெனி, 55,000 கோடி காங்கிரஸ் கட்சி, 55 கோடி 55 கோடி கொடுத்துருக்கலாம், அது என்ன தப்பு இருக்கு? 55 கோடி 55 crore something கொடுத்துருக்காங்க. அதே எலக்டோரல் ட்ரஸ்ட், டாடா கம்பெனி ட்ரஸ்ட் சார், கணக்கோட தான் கொடுத்துருப்பான். எலக்டோரல் ட்ரஸ்டுக்கு டாடா கம்பெனி உங்க கட்சிக்கும் கொடுத்தாங்க, எங்க கட்சிக்கும் கொடுத்தாங்க சார். இந்த தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறது இயல்பா நடக்கிறது, ஒண்ணுதான் காலகாலமா நடந்திருக்கு, அந்த காலத்துல இருக்கிற ரேஷியோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இது எதனால இதை கொண்டு வந்தாங்கன்னா, 2016-17 சட்டவிரோதமா எலெக்ஷன் ஆரம்பிக்கிற இடத்திலேயே பிளாக் பண்ணி மூட்டை மூட்டையே பணம் கொடுக்கறது, கொடுத்தவனுக்கும் தெரியாது, வாங்கினவனுக்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அது அது அதுவே ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸ் ஏற்படுத்துவது, பெரிய சட்ட சிக்கலை அதுவே உருவாக்குறது. இத ஒரு 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 நடக்குது. இந்த தேர்தல் பத்திரம் ஒரு நூதனமான முறைய கொண்டு வந்திருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அதை வந்து அதிரடியா ரத்து பண்ணிருக்கு செல்லாதுன்னு. இதுவும் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவீங்களா? ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண மாட்டீங்களா?
சார், நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறீங்களா? ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறது இல்லையா? பாலுக்கும் காவலர் நீங்க சார். குமார் சார், பூந்தைக்கும் தோழன் பாலுக்கும் காவலன். ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம் நீங்க உங்க டைம்ல பேசுங்க. நான் இது எனக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் கேக்குறேன், பதில் சொல்றேன். நான் சொல்றேன், அதாவது இதுல என்னன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நடந்திருக்கு. அதே சமயத்துல பணம் மக்களுக்கு யார் யார் எந்தெந்த கட்சிகள் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிறத தெரியணுங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிருக்கிறது. தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை எங்க ஒழிச்சதுன்னு ஒண்ணு, ஜனங்களுக்கு இந்த இந்த ஸ்கீம கொண்டு வந்தது பிஜேபி, வெகுமெண்டா அது வந்து கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணது பிஜேபி கவர்மெண்ட், மக்களுக்கு யார் எந்த கட்சி காசு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இல்ல அப்படின்னு வாதிட்டது, போய் அபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க. அது வந்து ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கிற ஒண்ணா? டோனர் டோனர்ஸ் வந்து தானம் கொடுக்கறவங்க, அரசியல் கட்சி தானம் கொடுக்கறவங்க. எங்களுடைய பப்ளிக்கு தெரியப்படுத்தணும், நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க வச்சு அப்பீல் அடிப்படை. ஏன்னா ஒரு கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தா இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தாங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்களுக்கு வருது. நாங்க அவங்களுடைய எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்குன்னு அவங்க கொடுத்த அப்பீலின் அடிப்படையில தான் இந்த முடிவு அவங்க எடுத்தாங்க. வலதுகைக்கு தெரியாம குடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இதெல்லாம் நடக்கிறது இல்ல. நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, அரசாங்க திட்ட காரியம் ஆகணும் அல்லது அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெறுவதற்காக பெற்றதற்காக கைமாறாக இந்த பணத்தை ஆளுங்கட்சிக்கு தர்றாங்க. அது வந்து நேர்மையான போகுது பிஜேபிக்கு. அது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உருவாக்கும்? நாளைக்கு காங்கிரஸ் இதே சட்டம் இப்படியே இருக்கும் போது நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, சட்டமே கொண்டு வரலையே. தொழிலதிபர்கள் சட்டமே கொண்டு வரலையே. நாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் நமக்கு சகாயம் பெறலாங்கிற நோக்கத்துல அவங்க கொடுப்பாங்க. நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமந்த், உங்க கோணம் இதுல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ ஒரு தனி நபரோ ஒரு கட்சிக்கு டொனேட் பண்றாங்கன்னா, இப்ப வந்து எஸ்பிஐல போய் 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் அவர்களையும் பத்திரத்தை வாங்கிட்டு போய் இந்தாங்கன்னு அவர் விரும்புற கட்சி கொடுப்பாரு. பத்திரம் யாரு வாங்கினாங்க அப்படின்ற விவரம் எஸ்பிஐக்கு மட்டும் இருக்கும். எந்த கட்சிக்கு போனதுன்றது எஸ்பிஐக்கு மட்டும் தெரியும். உலகத்துல வேற யாருக்கும் அந்த தகவல் தெரியாது, யாரு எந்த எங்க காசு கொடுத்தாங்கன்னு. இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டமும் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் யார் வேணாலும் செக் எடுத்துட்டு போய் எந்த கட்சிக்குனாலும் கொடுக்கலாம். அது ஒண்ணும் கருப்பு பணம் இல்லையே. எல்லாருமே இனிமே சூட்கேஸ் பணத்தை கொடுப்பாங்கன்னு என்ன இருக்கு? அதனால நான் டிடி எடுத்து கொடுக்கலாமே. ஆனா கருப்பு பணம் வரக்கூடாதுங்கிறேன், கருப்பு பணம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் இதை பண்ணாங்க. முதல்ல குணா, இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வைத்த வாதம், பிரஜைக்கு யார் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பதை தெரிவதற்கு உரிமை இல்லை. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கங்க. கவர்மெண்டோடைய ஆர்கியூமெண்ட்டு, சிட்டிசன்ஸ் ஹாவ் டு நாட் ஹாவ் த ரைட் டு நோ ஹூ ஹேஸ் டொனேட்டட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்.
இந்த வாதத்தை வைத்தது யாரு? மோடி அரசு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிரிப்பு தான் வருது. மிக முக்கியமாக இதில் வந்து ரெண்டு விஷயம், நம்ம வந்து ஓரளவுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மூவ் பண்ணிட்டோம். கேஷ் அதிக அளவில் சர்க்குலேஷனில் இன்று இருந்தாலும் இன்று முன்பை விட பல லூப்ஹோல்ஸ் வந்து ப்ளக் ஆயிடுச்சு கருப்பு பணத்துக்கு. அதனால் முன்னாடி மாதிரி சூட்கேஸில் கொண்டு வந்து கொடுப்பாங்க நடக்கும், அதை நான் நடக்கும் அப்படி முற்றிலும் அப்படியே நின்றுணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய வாய்ப்பு குறைவு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டு, எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுன்னு இப்போ டாடாஸ் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. அது அதுக்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் 15 வருஷம் 20 வருஷமாக அந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக இத்தகைய பண பரிவர்த்தனை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படுகிறது. திரு கிருஷ்ணமூர்த்தி, இதை வந்து முதலமைச்சரும் வரவேற்றிருக்கிறாரு. இது வந்து ஒரு பார்ட்டிக்கு மட்டும் பின்னடைவு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அடிப்படையில் இங்கே 2-3 தகவல்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது, டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்தியிருக்கு. மேடம் ஒருபடி மேலே போய் கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பின்னடைவை இடர்பாடு ஏற்படுத்திருச்சுன்ற அளவுக்கு முதலாளிகள் தானம் கொடுக்குறவங்க வந்து ரகசியம் காப்பாற்றணும்னு விரும்புனாங்க. அதனால தான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த எலக்ட்ரல் பாண்ட் வருவதற்கு முன்பு என்ன இருந்துச்சு, பின்பு என்ன இருந்துச்சு? எலக்ட்ரல் பாண்ட் வருவதற்கு முன்பு கம்பெனிஸ் ஆக்டில் 1960 2017 வரைக்கும் 3 ஸ்பெசிஃபிக்கான ஆஸ்பெக்ட் உண்டு. ஒன்று, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி எந்த வாய்ப்புலையும் பணம் கொடுக்க முடியாது. அவங்களுடைய நிகர லாபம், 3 ஆண்டு கால நிகர லாபத்தில் 7.5% தான் அதிகபட்சம் கொடுக்க முடியுங்கிறது கடைசியாக இருந்த ஆஸ்பெக்ட். அடுத்தது, இந்த கேப் இருந்துச்சு. ரெண்டாவது, ஒரு கம்பெனி மினிமம் 3 ஆண்டுகளாவது செயல்பட்டு இருந்தால் தான் அந்த டொனேஷனே கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் முன்பு இருந்தது. அடுத்தது, 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். யார் கொடுத்தா அதுக்கான டீட்டெயில் அந்த கட்சி வச்சுருக்கணும், அந்த கட்சி அதை ஆடிட்டுக்கு காட்டணும் அப்படின்னு 3 விஷயம் இருந்துச்சு. 2017 எலக்ட்ரல் பாண்ட் வந்த பிறகு எந்த கம்பெனி வேண்டுமானாலும் காசு கொடுக்கலாம். அதாவது அந்த கம்பெனி 3 ஆண்டுகள் செயல்பட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேற்று ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி காசு கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் காசு கொடுக்கலாம். அந்த கம்பெனி நெகட்டிவ்ல இருக்கலாம், அந்த கம்பெனிக்கு லாபமே இல்லாமல் இருக்கலாம், திவாலான கம்பெனி கூட எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கேப் 7.5% ஆஃப் லாபத்தில் தான் கொடுக்கணுங்கிறதையும் ஒழிச்சிட்டாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், ஒரு கம்பெனி யாருக்கு கொடுத்தேங்கிற கணக்கை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கட்சி யார்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படிங்கிற கணக்கை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒப்பீட்டு அளவில் 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டொனேஷன் வாங்கினீங்கன்னா அவனுடைய கணக்கை கட்சி கொடுக்கணும்னு இருந்த பழைய மெத்தட் இதை விட டிரான்ஸ்பரண்டான மெத்தட். இப்போ கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கேஷ் டிரான்சாக்ஷனை ஒழிக்கணும்னு இவங்க நினச்சிருந்தா ஆர்பிஐ உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னிச்சு. அதாவது 2017 போய் இவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன போது ஆர்பிஐ 2 விஷயத்தை சொன்னிச்சு சார். அதாவது 2017 ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு ஆர்பிஐ எழுதின கடிதத்தில், நான் கேஷ் டிரான்சாக்ஷனை நீங்கள் ஒழிச்சிட்டாலே போகிறோம், வெறும் செக்கு டிடி இந்த மாதிரி பேங்க் த்ரூ பேங்க் மட்டும் கொண்டு வாங்க, பாண்டு தேவையில்லை அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. ரெண்டாவது, அது அவங்க தங்களுடைய சோவரன் கேரண்டியை வந்து ப்ரீச் பண்ணுது அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. மூணாவது விஷயம், ஆர்பிஐ சொன்ன முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வருவதன் மூலமாக மணி லாண்ட்ரிங், இன்னைக்கு இடி எல்லா எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையும் நெரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை மணி லாண்ட்ரிங், மணி லாண்ட்ரிங்கை இது ஊக்கப்படுத்தும், மணி லாண்ட்ரிங்கை இது அதிகப்படுத்தும் அப்படின்னு ஆர்பிஐ சொன்னாங்க. ஆர்பிஐனுடைய ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தூக்கி குப்பையில் போட்டுச்சு. அடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயம் சொன்னாங்க, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் எலெக்ஷனை கொண்டு வரணும்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட எலக்ட்ரல் பாண்ட் பின்னடைவத்தால் கொண்டு போகும், பழைய நிலைமைக்கு கொண்டு போகும், டிரான்ஸ்பரன்சியை இல்லாமல் பண்ணுன்னாங்க. பிளாக் மணியினுடைய சர்க்குலேஷனை எலக்ட்ரல் பாண்ட் அதிகப்படுத்தும்னு 26/5/2017 நாங்கள் சொல்லலை, ஆனந்த் சீனிவாசன் சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசுக்கு சொன்னிச்சு. அடுத்தது, ஷெல் கம்பெனிகளை அதிகப்படுத்தும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னிச்சு. கருப்பு பணத்தை அதிகப்படுத்தும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னிச்சு. அந்த ரெக்கமெண்டேஷனையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நாடு முழுக்க கட்சிகள் போராடினுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எலக்ட்ரல் பாண்டை ஒழிப்போன்னு 2019 வாக்குறுதி கொடுத்தோம். தீர்ப்பு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தீர்ப்பு வந்திருக்கு. ஆர்கியூமெண்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு வச்ச வாதம் 2 முக்கியமான வாதம் சார். ஒன்று, சிட்டிசன்ஸ் டு நாட் ஹாவ் ஜென்ரல் ரைட் டு நோ ரிகார்டிங் ஃபண்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு குடிமகனுக்கு
தான் ஓட்டளிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு யார் ஸ்பான்சர் பண்றா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் பேசிட்டு வந்து இங்க ராஜலட்சுமி மேடமும் குமார் சாரும் நாங்கள் டிரான்ஸ்பரன்சியை உறுதிப்படுத்துறோம், சிட்டிசனை எம்பவர் பண்றோம் அப்படின்னு சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா பாஜகவுக்கு? அடுத்தது சொல்றாங்க, எல்லாத்த விட உச்சமா, த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை கம்பெனிஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவுட் நாட் டு பி எக்ஸாமின் பை த கோர்ட். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஃபண்டிங் தேர்தலை இம்பாக்ட் பண்றது குறித்து ஆய்வு செய்வதற்கோ விசாரணை நடத்துவதற்கோ நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்ட கட்சி பாஜக. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்பரன்சியை ஒழிச்சு கட்டிட்டு கருப்பு பண ஃப்ளோவை எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ணிட்டு ஆர்பிஐனுடைய ரெக்கமெண்டேஷன் குப்பைக்கு போயிடுச்சு, எலெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் குப்பைக்கு போயிடுச்சு, சட்ட ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் குப்பைக்கு போயிடுச்சு, கடைசியா சுப்ரீம் கோர்ட்ல வந்து உங்களுக்கும் உரிமை கிடையாது மக்களுக்கும் உரிமை கிடையாது நாங்க எங்க இஷ்டத்துக்கு செயல்படுவோம்னு சொன்னாங்க. அந்த அரகன்ஸுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது. அப்ப தோல்வி பாஜகவுக்கு, வேற எந்த கட்சிக்கும் இதுல கிடையாது. இதை ஸ்டப்பனா நின்று இவ்வளவு பெரிய பிளாக் மணி ஃப்ளோவை உறுதி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரண அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. திரு சுமந்த், பிரஜைகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டாங்க அப்படின்னு ஒரு கோணத்தை சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, சொல்லுங்க. ஆமாம், அதாவது இந்த ஆர்கியூமெண்ட் தான் வந்து, அதாவது யார் அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பிரைவசி வந்து பாதிக்கப்படக்கூடாது, யார் கொடுத்தாங்கன்னு யா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிரும், ஏன்னா அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், கொடுக்காத கட்சி அவர்களை வஞ்சிக்கும் அப்படிங்கிற ரீதியான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அதை தான் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிஸ்டம் ஒரு விஷயம், ஆனால் பாஜகவுக்கு மட்டும் நேர்ந்த பின்னடைவு அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 430 கோடி கிட்டத்தட்ட திமுக வந்து எலக்ட்ரல் பாண்டில் வாங்கியிருக்காங்க. ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே வந்து திரிணாமுல், பிஜேடி, திமுக தான் மிகவும் அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய கட்சிகள். திரிணாமுல் ஆளுநருங்கிற பொறுப்பை திமுக எதிர்க்குது, ஆளுநருங்கிற அதே போல இப்ப வந்து இவிஎம் வேண்டான்னு பல கட்சிகள் போராடுறாங்க. இவிஎம் வேண்டான்னு பல கட்சிகள் போராடும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க, இவிஎம் வேண்டாங்கிற கட்சி எல்லாம் தேர்தல் நிக்காத வெளில போயிடு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப அவைலபிள் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு, கொண்டு வந்து திமுக கிடையாது, வாங்குற பார்ட்டிக்கு திமுக கிடையாது, அக்கௌண்ட் திமுக கிடையாது, இருக்கு சார். நான் ஒன்னே ஒன்னு, ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடலாமா? திமுக 430 கோடிக்கு எலக்ட்ரல் பாண்டு பெற்றிருக்கிறார்கள். பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 6 கோடிக்கு பெற்றிருக்கிறாங்க. வித்தியாசம் இல்லையா? டிக்ளேர்ட் அசெட் ஆஃப் 21-22 ஏடிஎம்கே கே சார், இருங்க ஒரு நிமிஷம். 6-3 கோடி, 25 கோடி தான் செலவு பண்ணாங்களா? 25 கோடி தான் உங்களுக்கு வருமானம் இருந்துச்சா? 25 கோடி வருமானம் இருக்கு, 28 கோடி செலவு பண்ணேன்னு கணக்காட்டுற ஒரு கட்சியை நேர்மையா கணக்காட்டுற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? இல்லைங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார். லார்ஜர் க்வெஸ்சன் போவோம். சுமந்த், இந்த தீர்ப்போட லார்ஜர் க்வெஸ்சன், தீர்ப்புல இல்ல வாதிடப்பட்ட ஏரியாஸ் என்ன, இது என்ன தாக்கத்தை ஜனநாயகத்துக்கு பின்னடைவு, என்ன செட்பேக் இத்தனை 6 வருஷத்துல நமக்கு தந்திருக்கு, அந்த ஏரியாக்குள்ள போவோம், அது முக்கியமானது. நிச்சயமாக நிச்சயமாக இந்த 6 ஆண்டு காலத்தில் தொழிலதிபர்கள் இப்போ நிறைய பேர் பேசியிருக்கிறது ஒண்ணுதான், நிறைய கம்பெனிஸ் லாஸ்ல நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கிற கம்பெனிகள் ஐதர் அவங்க நஷ்டத்தை பேங்க் ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதேனும் காரணங்களுக்காக, இல்லை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதையே கம்மி விலையில் வாங்கிறதுக்கு திரும்பி அதே ப்ரொமோட்டர்ஸ், இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்வதற்கு அவர்கள் எலக்ட்ரல் பாண்டு டொனேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ இல்லை, எலக்ட்ரல் பாண்டு வந்ததுலேருந்தே இருக்குது. ஓ, லாபத்தோடு இயங்கிக்கிற கம்பெனி கொடுக்கறது வேறு, நஷ்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி யாராவது போய் பொலிட்டிக்கல் டொனேஷன் பண்ணுவாங்களா? லாஜிக்காக பண்ண முடியுமா? ஒரு பர்மிஷன் வாங்கறதுக்காக
ஒரு கவர்மெண்ட்டிட்டேருந்து அவங்க கொடுக்கலாம், யார் வேணால் பண்ணலாம். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னாக்கா, திரு ஆனந்த் சொன்னது தான் வந்து ஐ அக்ரி வித் தட். என்ன அப்படின்னா, இந்த எலக்டரல் பாண்ட் மூலம் இப்போ வெளியே இந்த இன்ஃபர்மேஷன் உச்சநீதிமன்றம் 13ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே வெப்சைட்டில் போடணும் எலெக்ஷன் கமிஷன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து அது நடக்காது. எப்படியாவது தாமதப்படுத்தி தேர்தல் முடியும் வரையாவது எப்படியாவது இழுத்து அடிக்கணும்னு பார்ப்பாங்க. எஸ்பிஐ கோர்ட்டுக்கு போவாங்க, அது கணக்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் கால அவகாசம் வேணும், 6 வாரம் கொடுங்க அப்படின்வாங்க. சரின்னு உச்சநீதிமன்றம் சரி ஒரு 2 வாரம் எடுத்துக்கோங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து இந்த 1 கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினவங்க யாரு, எலக்ட்ரல் பாண்டை வாங்கிட்டு போனவங்க யாருன்ற டேட்டா எஸ்பிஐ கிட்ட இருக்காதா? ஒளிபரப்புக்கு மாநில அரசு பணம் இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க கோர்ட்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரு 1 ஆண்டுக்கோ 1.5 ஆண்டுக்கு முன்னாடியோ என்னமோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு, மாநில அரசிடம் பண வசதி இல்லை, இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குன்னு போய் கோர்ட்டில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்க நினைச்சால் எஸ்பிஐ நாளைக்கு காலையில் இந்த இன்ஃபர்மேஷனை 11 மணிக்கு ஈசிட்டை கொடுத்து 12 மணிக்கு இந்த வெப்சைட்டில் போடலாம்னு எல்லோருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், எஸ்பிஐக்கும் தெரியும், இசிக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய கருத்து, தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது தாமதப்படுத்தி இந்த லிஸ்ட்டு வெளியே வராமல் பார்த்து கொள்வார்கள். அது ஒரு ஒரு ஃபுல் சிஸ்டம் வந்தா என்ன ஆயிட போகுது அவங்களுக்கு? இந்த லிஸ்ட் வந்துட்டா என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட் வரக்கூடாதுன்னு தடுப்பாங்கன்னு நீங்களா எப்படி யூகிக்கிறீங்க? நிச்சயமா ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும்ல. என்ன எம்பாரஸ்மெண்ட்? இல்ல, எந்த ஒரு கட்சியும் இந்த லிஸ்ட் வெளியே வருவதில் ஆர்வம் காட்டவில்லை. இப்போ கட்சிகள் நினைத்தால் அவர்கள் நேர் வெளிப்படையாக அந்த லிஸ்ட வந்து அவங்க போடலாம், தீஸ் ஆர் ஆர் டோனர்ஸ் ஹூ ஹவ் கிவன் ஃபார் அவர் பார்ட்டின்னு. ஆனால் அவர்களும் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா இதுல ஒரு கட்சி காங்கிரஸ் பிஜேபின்னு தனித்தனியா கிடையாது, எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை. அதனால எல்லா கட்சிகளும் தாமதப்படுத்துறதுல எதிர்கட்சிகள் நியாயமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆனால் பிராந்திய கட்சிகள் எல்லாரும் இப்போ ஒரு பிஜு ஜனதா தளோ ஒரு திமுகவோ இல்ல ஒரு திரிணாமுல் காங்கிரஸோ அழுத்தம் கொடுக்குமா என்று கேட்டால் சந்தேகம்தான். சுமந்த், ஒரே மாதிரி இந்த கேஸ் போட்டதே ஒரு காங்கிரஸ்காரர் தான், ஏடிஆரும் காங்கிரஸ் கட்சியும் ஜெயந்த் தாக்கூர் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். ஸோ இது ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் ஹையஸ்ட் சோர்சஸ், இன்னைக்கு காத்தால பிஜேபி லிஸ்ட் கொடுத்தா 5வது நிமிஷம் நாங்கள் லிஸ்ட் கொடுக்க தயார். ஏன் பிஜேபிக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? ஏன்னா அவர் தான் எல்லா போர்ட்டையும் அப்படி கொடுக்க முடியாது. ரிலீஸ் பண்ணா சட்டத்தை, அதனால தான் நான் சொல்றேன் எஸ்பிஐ தான் கொடுக்க முடியும். ஒரு நிமிஷம் அரவிந்த், வேற ஒரு லீகல் பாயிண்ட் சொல்றாரு, ஒரு நிமிஷம். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டாவை எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எஸ்பிஐ மட்டும்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட நபர்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ வெளியிட முடியாது. ஏன்னா பீனல் ப்ரொவிஷன் அப்படி இருக்கு, தண்டனை இருக்கு, தண்டனை. ஆமாம், ஏன்னா 4 சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட், அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ பொதுவாக பாண்ட் எல்லாமே ஆர்பிஐ தான் வெளியிடுவாங்க. ஆனால் இங்கே தான் முதன் முறையாக எஸ்பிஐ இந்த பாண்டை வெளியிட சொல்லி அனுமதிக்கிறாங்க. அதுதான் ஆர்பிஐ ஃபண்டமெண்டலாக ஆர்பிஐ இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அதான் பாண்ட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி எங்கிட்ட தான் இருக்குது, எஸ்பிஐக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. எஸ்பிஐ கொடுக்க தான் ஃபஸ்ட் டைம் இதுதான். அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட்லையும் சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லையும் சரி, நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், டிஸ்க்ளோஸ் யாராச்சும் அன்ஆத்தரைஸ்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பீனல் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால ஏன் அரசியல் கட்சிகள் ஏன் வெளியிடலன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒரு செகண்ட், அரசியல் கட்சிகளுக்கு அந்த ஆப்ளிகேஷன் இல்லன்றீங்களா? இல்ல பீனல் ப்ரொவிஷன் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடி வெளியிட முடியாது என்பது 100க்கு 100 ஏத்துக்கிறேன். ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் லெட் இட் கம் இன் த பப்ளிக் டொமைன், அவங்க சொன்னதே வந்து பப்ளிக் டொமைன்ல வரட்டும், ஈஸி போடட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்ப நாளைக்கு ஒரு கட்சி இல்ல அங்கதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் கூறிவிட்டது. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி தெரியும் இந்த கம்பெனி தான் எனக்கு பணம் கொடுத்தானே? எஸ்பிஐ இந்த டேட்டா வெளியிடாமல் எஸ்பிஐ, ஏன்னா பாண்டில் கம்பெனி பேர்லாம் இருக்காதுங்க,
ஒரு கம்பெனி போய் பணத்தை கட்டி எஸ்பிஐ இருந்து பாண்ட் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு ரூபாய் மதிப்புல ஒரு தாள கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு கட்சி ஆபீஸ்ல கொடுத்தா அவங்க பேங்க்ல போட்டுட்டு எஸ்பிஐல பணம் வாங்கிக்கலாம். அது எந்த, ஏன்னா பேங்க் கம்பெனி கொண்டு போய் கொடுக்குறாங்க, கம்பெனி பேர் எழுதி கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த பாண்ட்ல கேரி ஆகாது, எதுவுமே கிடையாது. சோ எஸ்பிஐ டேட்டா அது வரும்போது இந்த தாளின் மதிப்பு ஒரு கோடி அவ்வளவுதான் வரும். நூறு தாள் இருக்கு உங்களுக்கு, நூறு கோடி இதுக்கு மதிப்பு, அவ்வளவுதான் ஒரு கம்பெனி. அரசியல் கட்சியில கொடுக்கும், அதனாலதான் எலெக்ஷன் கமிஷனோட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டால எவ்வளவு நாங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கிக்கணும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்து ஒருத்தர் சொன்னாங்க, இது வந்து டிரான்ஸ்பரன்சியை உருவாக்க பார்த்துச்சு அல்லது பிளாக் மணியை கர்வ் பண்ண பார்த்துச்சு. டிரான்ஸ்பரன்சியோ பிளாக் மணி கர்வ் பண்ண ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமே ரொம்ப ஒப்பேக்கான ஒரு ஸ்கீம். எப்படி கொண்டு வந்திருக்கலாம்னா, இப்ப 20,000 ரூபாய்க்கு மேல வாங்கினா பேங்கிங் சேனல் மூலமா தான் வந்தாவணும், அதை நீங்க வந்து ஆபீஷியலா நீங்க கணக்கு காமிச்சாவணுங்க. பான் நம்பர் சொல்லுங்கன்னு எல்லாத்துக்கும் கேக்குறாங்கல்ல, 20,000 ல இருந்து 2,000 ஆக்குங்க. 2,000 ரூபாய்க்கு மேல, 2,000 ரூபாய்க்கு மேல எந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வந்தாலும் அது பேங்கிங் சேனல் மூலமா தான் வரும்னு சொன்னா இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்குமே, பிளாக் மணி ஒழிச்சிடலாம். ஒரு நொடி, சுமந்த் குறுக்கிட்டாரு. சுமந்த், இல்ல இல்ல, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு யார் தங்களுக்கு பணம் கொடுத்தாங்க? இப்போ குணா, நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு 500 கோடி கொடுக்குறீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல், அந்த கட்சிக்காரங்கக்கிட்டே சொல்லாமல் நீங்கள் போய் குவெட்டாக இந்த கட்சிக்கு போட்டோன்னு கொடுத்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அரசியல் கட்சிக்கு தெரியாதா யார் அவங்களுக்கு டொனேட் பண்ணாங்க? சட்டப்படி தெரிய வேண்டிய ஆடிட்டையும் அக்கவுண்ட்ஸையும் மேண்டேட் பண்ண பழைய சட்டங்களை ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கம்பெனி பணம் கொடுக்கறவன் எந்த கணக்கும் வச்சுக்க வேண்டாம், பணம் வாங்கக்கூடிய கட்சிகள் எந்த கணக்கும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தான் இந்த சட்டம் மேண்டேட் பண்ணுது. அப்ப இது கணக்கு யார்கிட்ட இருக்கும்னா எஸ்பிஐ கிட்ட இருக்கும், மறைமுகமா ஒன்றிய அரசு கிட்ட இருக்கும், ஆளக்கூடிய பாஜக கிட்ட இருக்கும், வேற யாருக்கிட்டையும் இருக்காது. அவங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு யார் பத்திரம் வாங்கினாங்கன்னு தெரியும், நமக்கு என்ன வந்தது, எதிர்கட்சிக்கு எங்க போச்சு, யார் கொடுத்தாங்கன்ற விவரம் அரசாங்கத்துக்கு மட்டும் தெரியும், ஆனால் அவங்களை எதிர்த்து தேர்தலில் நிற்கிற கட்சிகளுக்கு அது தெரியாது. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் போதே கூட அவங்க அப்சர்வேஷன் சொன்னாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு 6 ஆண்டு காலம் ஆகிறது புரிஞ்சுக்கிறது. 6 வருஷம் வெகுமெண்டாக ஏன் டிஃபெண்ட் பண்ணுச்சு ஒரு அரசாங்கம், 6 வருஷம் இது பிளேட்டண்டாக கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சு 6 வருஷம் எடுத்துக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது ரொம்ப வருத்தத்தக்கது. அதே தான் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் 370க்கும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம், இதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கும். ஆனால் ஒரு விஷயம், இதை ஓவர் டேர்ன் பண்ணுறதுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கப்பட்டாலும் அதுவுக்கும் வந்து ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக யார் அதை தடுக்க முயன்றாலும் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. அது உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு அந்த டெல்லி கவர்மைக்கால உதாரணமே இருக்கு, எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிற விதத்துக்கான மாத்தி சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது ஆர்டினன்ஸே கொண்டு வந்தாங்க, அடுத்து டெல்லி ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்லயும் அதே தான் கொண்டு வந்தாங்க. பவர்ஸ் ஆக்டை வந்து ஓவர் டர்ன் பண்றதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையும் ஓவர் டர்ன் பண்றதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முயற்சிக்கலாம், அது சாத்தியமா நிக்குமா நிக்காதா கொண்டு வர முடியாது, அது கிளியரிஃபை பண்ணிருக்காங்க, அது ஸ்கோப் இல்ல. நீதிமன்றம் திருப்பி ஸ்ட்ரைக் டவுன் பண்ற வரைக்கும் அது நிக்கும் இல்ல சார்? இல்ல 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 சுமந்த், அது வரைக்கும் செய்யலாம் இல்லையா சுமந்த்? சுமந்த் சுமந்த், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் ஆர்டிகல் 19(1) ஹஸ் பீன் இன்வோக், you cannot overturn it by an audience. இல்ல சார், சுமந்த் சார் தெளிவா சொல்றாங்க, அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் மதிக்கிற கட்சிகளுக்கு இல்ல சார், அதாக்கு கான்ஸ்டிடியூஷனை மதிக்காத கட்சி. பிகாஸ் சுமந்த், ஆர்டிகல் 19(1)னு அவங்க கிளியரா சொன்னப்புறமா நோ ஸ்டாட்யூட் இஸ் bigger than the constitution. இல்ல இதுல ஏன் ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாதுனாங்க, இது ஒரு ஃபைனான்ஸ் பில் மூலமா தான் நாலு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க. எலெக்டோரல் பாண்ட்ஸ்க்கு ஒரு ஆக்ட், செப்பரேட் ஆக்ட் கிடையாது. ஃபைனான்ஸ் பில் 2017ல
நாலு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதனால இது ஒரு ஆர்டினன்ஸாக கொண்டு வந்தாலும் எப்படி இதில் ஆர்டினன்ஸ் அது கொண்டு வரதுக்கான பில்லு வந்து அந்த ஒரு வருஷத்துக்கான செலவு பில்ல தான் பாஜக அரசு பல தவறுகளை ஃபினான்ஸ் பில்ல தான் பண்ணியிருக்காங்க. 2018 ஆண்டு அமலாக்கத்துறையோட ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இன்னைக்கு இவ்வளோ கடுமையாக மாறி இருக்குல்லங்க, அது எப்படி மாத்தினாங்க? 2018 இதே ஃபினான்ஸ் பில்ல தான் அந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, பட்ஜெட்ல தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பொதுவாக ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், பெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், அப்பதான் மணி லாண்டரிங்ல இடி விசாரிக்க முடியும். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல எஃப்ஐஆரே கிடையாது, ஆனா 2018 ஃபினான்ஸ் பில்ல பிஎம்எல்ஏல ஒரு பாட்டை ஒமிட் பண்றாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் பில்ல கொண்டு வந்தா ராஜ்யசபாக்கு போக தேவையில்லை, அதனால கொண்டு வந்து இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸிபே விசாரிக்கிறாங்க. அதனால ஃபினான்ஸ் பில்ல தான் இவங்க பல தவறுகள் பண்றாங்க. 2017 பண்ணாங்க, 2018 பண்ணாங்க. ரோஜர் மேத்யூங்கிற ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெண்டிங்ல இருக்கு. நீங்க வந்த கேள்வி, உச்ச நீதிமன்றம் 6 வருடங்களை இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு ஒரு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு, ஆர்பிஐ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, பல அரசியல் கட்சிகள், பல சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. சப்சிக்வெண்டா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் அப்படியே யூ டர்ன் பண்ணி அதுக்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் இன்னொரு கேள்வி இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சொல்லிட்டாங்க, எலக்டோரல் பாண்ட்ஸை குவாஷ் பண்ணுறோன்ட்டாங்க, இந்த டேட்டாலாம் வெளியிடணுங்கிறாங்க. 13ஆம் தேதிக்குள்ளார எஸ்பிஐ இந்த டேட்டா வெளியிட் 6ஆம் தேதிக்குள்ளார எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாகணும், 13ஆம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டாகணும். எஸ்பிஐ இதில் காலம் தாழ்த்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் இந்த பாண்டை வந்து வெளியிட்டிருக்காங்க, எஸ்பிஐ மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. எஸ்பிஐ 3 வாரங்களுக்குள்ளார ஒரே பேங்க் எஸ்பிஐ தன்னோட பிரான்ச்சில் வெளியிட்டு இதையே கம்பைல் பண்ணுறதுக்கு 3 வாரங்களுக்கு டைமே ரொம்ப அதிகம். ஸோ எஸ்பிஐ போய் எனக்கு இன்னும் 2 விதம் தான் பண்ண முடியும். ஒன்று ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும், இல்லை எஸ்பிஐ போய் எனக்கு மேலும் கால அவசரம் எஸ்பிஐயில் போட முடியாது. ஸோ எப்படியா இருந்தாலும் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள நமக்கு தகவல் வெளியே வந்துடும், எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கினாங்க, எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க, இதோட அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்துகிட்டு போவோம்னா, அந்த கம்பெனிகள் எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனிகள் எவ்வளோ பயன்பெற்றிருக்கிறார்கள், அந்த தகவலை தான் அதை விசாரணை அமைப்புகள் விசாரிக்க வேண்டும். சுதந்திரமான விசாரணை அமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்குன்னு பாஜக ஒன்றிய அரசு இன்னமும் வந்து ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சுதந்திரமான அமைப்புகள் மூலியமாக இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். இரண்டாவது ரொம்ப முக்கியமாக உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கோம்னா, இன்னைக்கு தேதிக்கு கேண்டிடேட் ஒவ்வொரு வேட்பாளர்களும் இவ்வளோ தான் செலவு செய்ய முடியும்னு ஒரு சட்ட விதிகள் இருக்குது, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருக்குது. 75 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும். சட்டமன்றத்துக்குன்னு ஒரு இது நடைமுறை இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடைமுறை இருக்குது. அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் இவ்வளவுதான் ஒரு தேர்தலுக்கு செலவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு உத்தரவையும் இந்த இதே. ஏன்னா பிஜேபியோட இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் பாருங்க, 7000 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்குங்க. வருஷத்துக்கு 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா பிக்சட் டெபாசிட்ல வட்டியா மட்டும் அந்த கட்சிக்கு வருது. இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் பாருங்க, வெறும் 600 கோடி ரூபாக்கு 7000 கோடி ரூபா இங்க 600 கோடி ரூபா இங்க. எப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோட இந்த எலெக்ஷன் நம்ம நடத்த போறோம்? ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது? ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை எலெக்ஷன் கமிஷன் இன்ஷூர் பண்ணணும்னு சொல்லுது. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் நம்மளோட அடுத்த கேள்வியா இருக்கணும். குமார், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க முன்னாடியே. அதாவது இந்த இந்த கோர்ட்டுக்கு உத்தரவுனால் எந்த கட்சிக்கும் பெரிய சாதகமோ பாதகமோ கிடையாது. பாதகம்னு சொன்னா ஒத்துக்கலாம், எல்லா கட்சிக்கும் பாதகம் தான். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலில் 50 கோடின்னு நான் சொன்னேன், 50 கோடி கொடுத்துருக்காங்க. அதே கட்சி 75 லட்சம் கொடுத்துருக்கு இன்னொரு கட்சிக்கு, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு 75 லட்சம் கொடுத்துருக்கிறது. அப்ப இந்த வித்தியாசங்கள் எப்போதுமே இருந்திருக்கிறது. இப்போதைக்கு அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணதுனால வித்தியாசம் என்னன்னா, எந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு தெரியும், எந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு எனக்கு வரைக்கும் தெரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சம் இருக்கு சார், கொடுத்தவருக்கும் கொடுக்கிறவரு அவரு அவரு அவருடைய சொந்த பணத்துல இருந்து தானம் கொடுக்கிறாரு ஒரு கட்சிக்கு, வாங்குறவரு அதை பயன்படுத்த போறாரு. நடக்கிறது அரசாங்கம் மூலமா டிஜிட்டலைஸ்டு மூலமா நடக்கிறது. இவ்வளவு மூணு பேருக்கு தெரிஞ்சா போதும்னு ஒரு வாதத்தை சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு வச்சது. அது எந்த அளவுக்கு அது எனக்கு உடன்பாடு இல்ல, அந்த வாதமே சரியில்லை. அங்கதான் சார், மூணுல ரெண்டு பேரும் மத்தியில் ஆளும் அரசு. இப்ப நீங்க சொன்னீங்க மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க மூணு பேர் நான் சொல்றேன், பேங்க் வாங்குற கம்பெனி அதை வாங்குற அரசியல் கட்சிகள் மூணு பேர். ஆனா பேங்கும் சரி அந்த கம்பெனியும் சரி அந்த அரசியல் கட்சிகளும் சரி ரெண்டுமே மத்தியில் இருக்கிற ஒரு அரசு ஒரு கட்சி கீழே வருது. அப்ப மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு ஒன்றிய அரசு ஆளும் கூடிய ஒரு கட்சிக்கு மட்டும் அது அட்வான்டேஜா இல்லையா? நாளைக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போங்க, ஒரு கம்பெனி போய் ஒரு பேங்க்ல போய் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்குறான், அவன் வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்கு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு அந்த தகவல் உடனடியாக வந்துடும். நீங்கள் அந்த கம்பெனியை கூப்பிட்டு மிரட்டி அதே 10 கோடி ரூபா எங்கிட்டே வந்து கொடுன்னு சொன்னால் அந்த கம்பெனி உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போக மாட்டானா? இது எப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்? எங்க ட்ரான்ஸ்பரன்சி இருக்கு? நல்லா இருக்கு, பெய்யும் மழை எல்லோருக்கும். இன்னைக்கு 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 பிஜேபி இருக்குது ஆட்சியில், நாளைக்கு இந்த வர தேர்தல் 3 மாசத்துல ஆட்சி மாற்றம் வருதுன்னு வைங்க, காங்கிரஸ் இதைத்தான் செய்யும். அரசியல் கட்சி ரகசியமா காசு வாங்கிக்கலாம், அது வந்து யாருக்குமே தெரியாம ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடலாம். மக்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரிந்து கொள்ள உரிமை இல்ல. சட்டப்படியா அது சரி, இந்த ரகசியத்தை காப்பாத்துறதே வந்து கருப்பு பணம் புழங்க கூடாது அப்படின்லாம் நூதனமா விளக்கம் சொல்லி ஒரு கவர்மெண்ட் கொண்டு வருது, ஒரு கட்சி கொண்டு வருது, 6 வருஷம் அதுல பயனடையுது, 6 வருஷம் கேஸ்ல வந்து டிஃபெண்ட் பண்றீங்க, கடைசியா வந்து அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எல்லாருக்கும் பாதிப்பு, இது எல்லோருக்கும் ஈக்குவலா தான் இதுல பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் எப்படி சார் சரியாகும்? சார், மத்திய அரசுடைய ஒப்பீனியன், இப்ப இருக்கிற மத்திய அரசுடைய ஒப்பீனியன் என்னன்னா, யாருக்குமே தெரியாம கருப்பு பணத்தை பிளாக் மணியை கொடுத்து நடமாட்டத்தை குறைக்கிறதுக்காக கொடுக்கறவங்க எப்படி கொடுக்கதான் போறாங்க? அவன் கொடுக்கறவன் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவனுக்கு தான் கொடுப்பான். அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா அதுல ஆதாயம் பாஜகவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. வெளிநாட்டு திருமதி நிர்மலா அவர்கள் எதற்காக வந்து முட்டு கொடுத்தாங்க, அதுக்காக டிஃபெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு பேச வேண்டிய பாயிண்ட். ஆனந்த், நீங்க குறுக்கிட வரும்போது என்னன்னா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் கோர்ட் சொல்ற உத்தரவை கேட்டுதான் ஆகணும், மதிச்சுதான் ஆகணும். எஸ்பிஐ கண்டிப்பா அவங்க யார் யார் கொடுத்தாங்க வாங்கினாங்கன்னு அவங்க சொல்லித்தான் ஆவாங்க. ரைட்டா, அதில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க எப்படி டொனேஷன் கொடுப்பாங்கன்னு. இருங்க, எப்படி டொனேஷன் கொடுப்பாங்கன்னு, ஒரு ஒரு கட்சிக்கும் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்கோ அந்த லெவலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் இவங்க சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ தூரம் ஃபேராக இருந்தாங்கன்னா, திரிணாமுல் கட்சி வந்து காங்கிரஸ் இது நானோ பிளான்ட்டை கேன்சல் பண்ணும்போது கூட அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துது. சரி, அதுவும் எதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அது ஆமாம், அவன் நான் தான் கொடுத்தேன், எனக்கு அகேன்ஸ்டாக பனிஷ் பண்ண கவர்மெண்ட்டுக்கே நான் காசு இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி சைடில் வந்து அதிகாரபூர்வமாக பிஜேபி ரியாக்ட் பண்ணல, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்தியா முழுக்க எந்த ரவிசங்கர் பிரசாத் ஏதோ சொல்லியிருக்காரு. ரவிசங்கர் பிரசாத் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜட்மெண்ட்டை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன்னு இருக்காரு. இல்லை, இதை தான் எல்லா டைமும் அவங்க இல்லை இப்போ சொன்ன சமூக வலைதளங்களில் வலதுசாரி முகாம்கள்லேருந்து வரக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், இது என்னமோ பிஜேபிக்கு எதிரான தீர்ப்பு மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க. எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்காங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, ஆம் ஆத்மி வாங்கியிருக்கு, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திரிணாமுல் வாங்கியிருக்கு, பிஜு தண்டாதல் வாங்கியிருக்கு. ஸோ என்னமோ பிஜேபிக்கு மட்டுமா அப்படி சொல்கிறீங்க? இது என்ன தப்புன்னா, இந்த ஆர்கியூமெண்ட்டில் ரூல்ஸ் ஆஃப் த கேமை நீ பண்ணிட்டீங்க, அந்த கேமில் நான் ஆடலைன்னா டெமோக்ரஸியே இருக்காது. நீங்கள் ஏன் காங்கிரஸ் வாங்கிட்டு, ஏன் திமுக வாங்கிட்டு, ஏன் பிஜேடி வாங்கிச்சுன்னா, த ரூல்ஸ் ஆர் ஃப்ரேம் பை தி க்ரூலிங், த ரூலை ஃப்ரேம் பண்ணதே பிஜேபி. இந்த ரூலில் நான் வரல, ஆட்டத்துக்கு வரலன்னா ஐ ஹவ் டு பாய்காட் அன் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் பாய்காட் பண்ணிட்டுனா கரெக்டாக, எலெக்ஷன் பாய்காட் பண்ணால் பங்களாதேஷ் எலெக்ஷனும் பாகிஸ்தான் எலெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இங்கே சுமந்த் குறுக்கிடுங்க. இல்லை இல்லை, ரெண்டு விஷயம். இன்று இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து பாஜக ஆதரவாளர்கள் ரெண்டு விஷயம்தான், எல்லா கட்சிக்கும் பாதிக்க போகுது அது ஒன்று, ரெண்டாவது இந்த சதவீதத்தில் இறங்கிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 93% அவங்க வாங்கின எல்லா டொனேஷன்லையும் 93% எலெக்டரல் பாண்டு. நம்ம ஊர் ஆடிட்டர் வரல, அதை ட்வீட் பண்றாங்க. அதுல என்ன ஒரு கோளாறு சொல்றாங்க. இருங்க இருங்க குணா, இருங்க நான் சொல்றேன். அதுல என்னன்னா, இல்ல இருங்க நான் சொல்றேன். அப்சல்யூட் சொல்ல மாட்டாங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன் குணா, நான் முடிச்சிடுறேன். இவங்க வந்து அதை ட்விஸ்ட் பண்றது எப்படின்னா, 90%
70%. ஆனால் பாஜக பாருங்க 50%. பாஜக 5,600 கோடிங்கிறது வெறும் 52% தான். ஆனால் அது 5,600 கோடி. மொத்தமாக விற்கப்பட்ட எலக்ட்ரல் பாண்டில் 40%-50% வரை ஒரே கட்சிக்கு போயிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் பாஜக ஆதரவாளர்கள் இன்று காலை முதல் தீர்ப்பு வந்ததுலேருந்து இந்த விஷயந்தான், 72% வாங்கினாங்க, 64% வி காட் ஒன்லி 52%ங்கிறாங்க. 52%ங்கிறது மொத்தம் எவ்வளோ அது சொல்கிறது இல்லை. அதனால் நிச்சயமாக இது வந்து அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. அதனால தான் எவ்வளவோ உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் வாதாடியது எல்லாம் இது தொடர வேண்டும் என்று தான் வாதாடினார்கள். ஒன்று மட்டும் போகிறோம், இன்னைக்கு எல்லாருக்கும் நன்மை தானே இது. அப்போ ஏன் 6 வருஷம் வாதாடினீங்க? முதலே விட்டுட்டு போயிருக்கலாமே, உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆமாங்க இது சரியில்லை, நாங்களும் யோசிச்சு பார்த்தோம், எடுத்துடுறோம், விலகிடுறோம் அந்த திட்டத்தை, முடிஞ்சிருக்குமே. அதை கேளுங்க குமார்கிட்ட. ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட் ஃபண்டிங்கை வந்து இவங்க எப்படி எல்லாம் வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில டேட்டா பார்க்கணும். 2020 கோவிடுக்கு முந்தைய பட்ஜெட்டில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவெடுத்ததாக அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது இது ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்லெல்லாம் அமெண்ட் பண்ணாங்க. கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22%ஆக குறைக்கிறாங்க. இது 2020. அதற்கு முதல் ஆண்டு வந்த நன்கொடையில் பாஜகவுக்கு 2,555 கோடி ரூபா வந்திருக்கு, கிட்டத்தட்ட 39%. அவங்க வாங்கின ஒட்டுமொத்த நன்கொடையில் அந்த ஓராண்டு மட்டும் 40% வாங்கியிருக்காங்க. 6,500 கோடி நம்ம சொல்கிறதுல இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கல்ல 30%-22% கார்ப்பரேட் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் 45-22, அதில் வந்து 2,550 கோடி 40% அந்த ஒரே ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டில் வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 2010-15 2.43 லட்சம் கோடி இருந்துச்சு. இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு, இந்த எலக்ட்ரல் பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு 2017-22 கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 21.48 லட்சம் கோடியாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளில் 2.45 லட்சம் கோடியாக இருந்தது, இந்த பாண்டுக்கு பின்னாடி நான் பெர்ஃபார்மிங் அசெட் 21.45 லட்சம் கோடியாக மாறுது. இது எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்னா 6,664 கோடி இவங்களுக்கு நன்கொடையாக கன்வெர்ட் ஆகுது. இவங்களே ஒத்துக்கிறாங்க. அதாவது December 2023 பகவத் காரத் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸு ஸ்டேட்ஸுக்கு அவர் சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில், 10.6 லட்சம் கோடியை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்களா. நீங்கள் வந்து வாராக்கடன் அதை வந்து வேணாம்ப்பா அப்படின்னு தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் எலக்ட்ரல் பாண்டையும் நேரடி லிங்க் பண்ண முடியுமா? எப்படி ஒப்பிடுறேன்னா இந்த 10.6 லட்சம் கோடியில் இல்ல முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன். 10.6 லட்சம் கோடியில் 52% வந்து பிக் கார்பரேட்ஸ் பாண்டு வாங்கினாங்கல்ல, அதுல 1 கோடி பாண்டு, அதாவது ஹூ கேன் அதிகமாக டொனேட் பண்ணக்கூடிய கார்பரேட் டொனேஷன் மட்டும் 95%. 13,791 கோடியில் 12,999 கோடி அவங்களுடையது. அப்போ டைரக்டா நான் அலிகேட் பண்றேன், கார்பரேட் டாக்ஸை ரிடியூஸ் பண்ணதன் மூலமாக மறைமுகமாக இவங்க பெனிஃபிட் அடைகிறதுக்காக கார்பரேட்டுகள் லஞ்சம் கொடுத்தது தான் இந்த பத்திரம். வந்து 2,000 ரூபாயிலேருந்து பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை யாரும் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க வந்து எலெக்ஷன் பாண்டை வந்து என்னைக்கு அந்த விண்டோவை ஸ்டேட் பேங்க் ஓப்பன் பண்ணுதுன்னு பார்த்து அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு கட்சி கொடுக்கறதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய ஆட்கள் பெரிய தொகையை வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்கீமே. அதுதான் மீன் பண்றோம், பெரிய கார்பரேட்ஸ் ஏன் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வங்கி கடன் தள்ளுபடி மூலமாகவும் வரி சலுகை மூலமாகவும் இந்த அரசு ஃபேவர் பண்ணுது. அந்த ஃபேவருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிற 6,500 கோடி ரூபா. திருமதி ராஜலட்சுமி, மாநில அரசியல் கட்சிகளுக்கு நூற்றுக்கணக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சதவீதமான ஒரு கருத்தாக இல்ல மேடம், நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அதாவது நஷ்டத்தில் இருக்க கம்பெனிகள் கொடுக்க முடியாது, லாபத்தில் இருக்க கம்பெனிகளுக்கு தான் கொடுக்க முடியும். அது 5% ஆவரேஜா, 3 வருஷம் ஆவரேஜா தான் கொடுக்கணும்.
அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது கேஒய்சி லிமிட்டில் தான் நோ யுவர் கஸ்டமர் ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பேங்க்லேருந்து பணம் பத்திரம் கொடுக்குறாங்க. அதாவது கருப்பு பணத்தை கொண்டு அப்படியே கொண்டு கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்க. அதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முயற்சி தான் இது. அது நல்லபடியாக ஓரளவுக்கு ஆகியனால் வந்திருக்க பணத்தை பார்த்தா எந்த கட்சிக்கு பிஜேபிக்கு நிறையா வந்திருந்தாலும் மற்ற கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கே வந்து 700 கோடிக்கு மேலே வருது. டிஎம்கேக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தோம். அதிமுக தான் பாவம் 6 கோடி இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆகையினால் இந்த மாதிரி பணம் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனாலும் இவர்கள் செலவழிக்கக்கூடிய பணங்களில் பார்த்தால் இந்த பணமெல்லாம் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அளவே கிடையாது. ரொம்ப வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான். ஆகையினால் இந்த ஸ்கீம் வந்து தடைப்பட்டது எல்லாருக்கும் எவ்வளோ வந்திருக்கிறதுன்னு அதான் ஷெல் கம்பெனின்னு ஒருத்தர் திருப்பி சொன்னாங்க. ஷெல் கம்பெனியை ஒழிச்சு கட்டினதே இந்த பிஜேபி அரசு தான். கார்பரேட்டுக்கு வரி செலவை கொடுத்தாங்க, அந்த பணத்தை கொண்டு இங்கே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்க தெரியாதா? எந்த மாதிரி எல்லாரும் வாங்குறாங்க, அரசுகள் வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க, அதை கத்த கத்தியா டாலர்ல வாங்குறாங்க, சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் ஆகுது, இதெல்லாம் தெரியும். ஆகையினால ஒரு வரைமுறை படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், அதாவது படத்தை கருப்பு படமாக இல்லாமல் ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு அரசியல் கட்சிகள் செலவழிப்பதற்கு ஒரு நல்ல திட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஷெல் கம்பெனிகள் ஒழிக்கப்பட்டன்றாரு சொல்றாங்க. தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து அந்த திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அதிரடியான தீர்ப்பு எதை காட்டுகிறது? நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரத்தில் வைத்திருந்தோம். இது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் என்று 43% நேயர்கள், பாஜகவுக்கு பின்னடைவு என்று 30% பேர், ஒரு காலதாமதமான நீதி என்று 20% பேர், புதிய வழிமுறை இதனால் உருவாகலாம், புதுசாக எதையாவது நூதனமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு 7% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. ஆனந்த் சார், இது வந்து நான் நீ சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து இதை பார்க்காதீங்க. இந்த எலெக்ஷனில் அஃப்கோர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் 13ஆம் தேதிக்குள்ளே வந்ததுன்னா இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா இமீடியட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி எந்த கம்பெனி எதுக்காக கொடுத்தாங்க, அந்த டைமில் என்னாச்சுன்னு. இப்போ தம்பி சொன்ன மாதிரி 40%-22% குறைச்சன்னைக்கு 2500 கோடி வாங்கின மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸ் மேட்ச் பண்ணிடுவாங்க. என்றைக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு மேட்ச் ஆகி வெளில வரும். அதை தடுக்கிறதுக்கு இவங்க சுமந்தும் நானும் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக பல விஷயம் பண்ணுவாங்க. பட் ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி வேலையை இனிமேல் 100 பொலிட்டிக்கல் கட்சி பண்ண முடியாதுங்கிறது கிளியர். இன்னொன்று, இப்போ அமெரிக்கா இங்கிலாண்டு அந்த ஊர்லலாம் இருக்கிற மாதிரி டுவர்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஃபண்டிங் போகணும். ஆதார் கார்டு, இப்போ எல்லோரும் நாங்கள் சொல்ல மாதிரி ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எதை வாங்கினாலும் ஆதாரையும் பேனையும் கொடுத்துட்டு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். நன்றி. நன்றி திரு சூர்யா. நெக்லிஜபிளான அமௌண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வந்தது தேர்தலில் கட்சிகள் செலவு பண்ணுற தொகையில் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. பாஜகவினுடைய நெக்லிஜபிளான அமௌண்ட்டே 7000 கோடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மொத்த ஸ்கீமையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, மன்மோகன் சிங் அவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிற அந்த 8ஆம் தேதி இவர்கள் சொன்ன அந்த டிமானிட்டேஷனுக்கு வந்து ஒரு கமெண்ட் அடித்தார். நாடு முழுக்க எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்லாம் என்னென்னமோ பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருந்தபோது ஒரே வரியில் முடித்தார், ஆர்கனைஸ்டு லூட்டு லீகலைஸ்டு பிளண்டர்னு. இந்த கட்சி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் லீகலாக மாற்றிட்டாங்க, எல்லா ஊழல்களையும் லீகலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது, லீகலைஸ்டு பிளண்டரை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உடைச்சிருந்துச்சு. நன்றி திருமதி ராஜலட்சுமி. அதாவது இதை பொதுவாக எல்லாரும் ஒரு எதிர்கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முயற்சி இது வந்து பத்திரம் மூலமாக எலெக்ஷன் ஃபண்டு கொடுக்கலாம், கார்பரேட் கொடுக்கலாம், எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம், அதுவும் உங்கள் ப்ராஃபிட்டில் 5% கொடுக்கலாம், ஒரு வருஷத்தில் உள்ள 7.5% கொடுக்கலாம். அதில் வந்து என்னதுன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு வரைமுறை பண்ணி தான் அதை கொண்டு வந்தாங்க. இது ஒரு முயற்சியாக இருந்தது. இன்னும் என்ன முயற்சி வருகிறது, அது எப்படி போக போகிறது? இன்னும் இந்த கருப்பு பணத்தில் தான் எல்லோரும் வாங்கணும், எலெக்ஷன் ஃபண்டு வாங்கணும், அதை வச்சு ஒரு ஒரு தொகுதிக்கும் 100 கோடி 200 கோடின்னு
செலவழிக்கணும், மக்களுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரமே ஆயிட்டு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் போய் நிற்கிது. இன்னைக்கு நாளைக்கு அடுத்த எலெக்ஷன்ல எவ்வளவு போகணும், எம்பி தகுதிக்கு எவ்வளவு செலவழிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ தமிழ்நாடு எல்லாத்திலும் முன்னோடியா இருக்கிறது, வளர்ச்சியில முன்னோடியா இருக்க மாதிரி. ஸோ ஆகையினால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு அரசு எடுத்து செல்லும் நடவடிக்கை ஒரு முன்னேற்றத்துக்கானதும், கருப்பு பணத்தை ஒழிப்பதுக்காகவும், ஷெல் கம்பெனியை ஒழிப்பதுக்காகவும் இருக்கிறது. இந்த கார்பரேட்டுக்கு டாக்ஸ் கன்செஷன்லாம் நமக்கு இந்தியாவில் மேக் இன் இண்டியா ப்ரோக்ராமும் எக்ஸ்போர்ட் சப்ஸ்டியூஷனையும் மெயினாக வச்சு தான் நடத்தினதே தவிர இவங்களுக்கு வந்து பணம் வாங்கிக்கணும்னு இல்லை. நான் என்னத்துக்காக சொன்னேன்னா, பணம் வரவழைக்கணும், பணம் வரணும்னா அது வேறு விஷயம். ஆனால் அதற்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் கொண்டு வந்து வங்கி மூலமாக நடத்தணும்னு அவசியம் கிடையாது. பிஜேபி கிடையாது, எந்த கவர்மெண்ட்டுக்கும் இருக்க முடியாது. இவர்கள் இதை கொண்டு வந்தது நல்ல மாதிரிக்காக கொண்டு வந்தார்கள் தான். அது இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு சர்ச்சையாக ஆகியிருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்பது நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நல்ல எண்ணத்தில், நல்ல உயர்ந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது, கோர்ட் தப்பாக புரிஞ்சு சர்ச்சையாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபைனல் தாட்டுக்கு வராங்க. இல்லை, இது வந்து பல மாதங்கள் பல வருடங்களுக்கு டிபேட் செய்யப்பட்டது. இதில் நல்ல எண்ணம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு ஒரு நான் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா இதில் பாட்டம் லைன். அதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதை இனிமேல் தொடர விட முடியாது, இது குறைந்தது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டிருக்க வேண்டிய நடவடிக்கை, தாமதமாக வந்திருந்தாலும் வரவேற்கத்தக்கது. பெட்டர் லேட் தென் நெவர். யாரு டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை எப்படி வரைமுறை வைக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறதுக்கு தான் தவிர, நான் இது எல்லா மக்களுக்கும் மக்களை ஏமாற்றும் திட்டம் இல்லைங்க. அனானிமிட்டி யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், பொதுமக்களுக்கு தெரியும் உரிமை இல்லை என்று இல்லாட்டி எலெக்ஷன் மண்டலத்தில் அரசு சொல்லிட்டு தான் போய் கொடுக்குறாங்களா? தனிப்பட்ட முறையில் அதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எந்த ஸ்கீம் ஆர் பாலிசிய இதுக்காக பயன்பெற்றிருக்கார்கள், அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் ஆதாயம் தந்திருக்கிறார்கள் விசாரணை நடத்த வேண்டும். இரண்டாவதாக, முக்கியமாக கேண்டிடேட்க்கு வேட்பாளர்களுக்கு ஒரு ஒரு நிர்ணயம் இருக்கிற மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு நிர்ணயம் கொடுத்தாகணும். இவ்வளோதான் ஒரு கட்சி ஒரு எலெக்ஷனுக்கு இது செலவு செய்யணும்னா அவ்வளோதான் செலவு செய்யணும், அதை பண்ணணும். மூன்றாவது, தேசப்பற்று பற்றி பேசக்கூடிய கட்சி தான் ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் இதே பாஜக தான் வெளிநாட்டிலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதரை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்சிஆர்ங்கிற ஆக்ட் வந்ததுக்கப்புறம், 2010 காங்கிரஸ் கொண்டு வந்த ஆக்டுக்கு அப்புறம், வெளிநாட்டிலிருந்து எந்த டொனேஷன் வரக்கூடாது இருந்தது. 1976க்கு அப்புறம் அந்த டொனேஷன். அதாவது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டைஸ் பண்ணா அது தவறாக தெரிகிறது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து காங்கிரஸ் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸ்கீம்ல வந்ததுன்னா அரசியல் கட்சிகளை அப்பாற்பட்டு நான் சொல்றேன், வெளிநாட்டில இருந்து ஒரு ஃபண்டிங் இந்திய தேர்தலுக்கு வருமானால் தேசப்பற்று பத்தி அதிகமா பேசக்கூடிய கட்சி பாஜக, இதை எப்படி அனுமதிச்சாங்க? 2017-18 இந்தியர்கள் வந்து யார் தங்களை ஆளணும்னு ஒரு எம்எல்ஏவை எம்பியை தேர்ந்தெடுக்கிறது நடக்கிற ஒரு தேர்தல், வெளிநாட்டில இருந்து ஒரு நிதி எடுத்து ஒரு கட்சி வாங்கணும். 1980 இருந்து வந்த எல்லாத்தையும் நீங்க காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து வாக்களித்திருந்தாலும் இந்த சட்டம் கொண்டு வந்து பாஜக அரசுல தான் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தெரியும் அவர்கள் அதை திரும்பி பார்க்கணும், அதே எல்லாத்தையும் ஒரு சிஸ்டத்துல கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். அது மோடியார் ஆட்சி வந்த பிறகுதான், பிஜேபி ஆட்சி வந்த பிறகுதான் இதெல்லாம் வரைமுறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய நிறுவனங்கள், ஷெல் கம்பெனிகளில் ஷெல் ஆர்கனைசேஷன்களும் முடக்கப்பட்டு இருக்கிறது. சரி மேடம், தேங்க்ஸ். இதில் வந்து எனக்கு என்ன புரியல, நான் சுமன் சொல்கிறது புரியல. ஒரு கட்சிக்கு அசுர மெஜாரிட்டி இருக்குது, அசுர மெஜாரிட்டியை வச்சு ஒரு லா பாஸ் பண்ணோம், நீங்கள் ஏன் அதை எதிர்க்கலைங்கிறாங்க. அது ஃபைனான்ஸ் பில்லை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க, சட்டத்தை மாட்டிருக்காங்க. சார் மன்னிக்கணும், 2014 வரல, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்தது இந்த பழைய எஃப்சிஆர்ஏல வந்த வயலேட் பண்ணி வந்திருக்கிற டொனேஷன்ஸ் 1980s வந்த டொனேஷன்ஸ் சார். கொண்டு வந்து எஃபெக்ட் தானே சார்,
கொண்டு வந்தத ஃப்ரெண்ட்ஸ் தானே கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டு செய்யல சுமந்த் சொல்றது ஒரு ஐடியலான ஒரு உலகத்தை சொல்றாரு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வந்து தேர்தல் பத்திரத்தை ஏத்துக்கல, தேர்தல் பத்திரத்தின் வழியா நாங்க டொனேஷன் வாங்க மாட்டோம், தேர்தல் பத்திரத்தை ஏத்து கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஐடியல் ஸ்டாண்ட் தான் எல்லா கட்சியும் எடுத்திருக்கணும், அதுதான் மாறலான ஒன்னா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை. கோர்ட் ஆர்டர் கொடுத்தது ரெண்டு கட்சிக்கு எதிராக, பிஜேபி காங்கிரஸ் எஃப்சிஆர் ஆக்ட் வயலேட் பண்ணாங்கன்னு சொன்னது ரெண்டு கட்சி தான், சிபிஎம் வயலேட் பண்ணாங்கன்னு சொல்லல, வேற எந்த கட்சி பத்தியும் சொல்லல, சொன்னது ரெண்டு கட்சியை பத்தி, காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு கட்சியும் ஒன்னு சேர்ந்து பாராளுமன்றத்துல இந்த இந்த ஆக்ட கொண்டு வந்து நன்றி சார், முடிச்சிருவோம். மிக்க நன்றி எல்லோருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில். தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.